ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னக்கே பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் தங்க. ஸோ மைண்ட் கிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பட் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஓமை கட், ஸோ நான் சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைபிளில் க்ரௌச் பண்ணேன். எஸ், த க்ரௌச் கிவ்ஸ் ஓபி ஐட்டம் அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த பட்டோட பார்த்திங்க அப்படின்னா மாடு. ஸோ வேறு லெவலில் இருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌச் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓபி லூட்ஸ். இங்கே பாருங்களா, ஒரு டைம் க்ரௌச் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஓபி லூட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிக்க விடுது. 12 டைமண்ட் ஒரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆக்ஸு, நெதரைட்டில் ஹூ, வேறு லெவலில் இருக்குதுல சும்மா தெரிக்க விட போகிற இன்றைக்கி வீடியோவை. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வேகமாக க்ரௌச் பண்ணி ஓபி ஐட்டம்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ தான் ஸ்பேனாய் மரத்துலேருந்து கூட இறங்கலாம். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் லூட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வேறு லெவலில் இருக்கல பங்கம் பண்ண போகிறேன் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஒரு டீம் உட்காரும் போது அங்கே பாருங்கள் என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள்ஸு, அப்புறம் வந்து நிறைய போர்ஷன்ஸு, அப்புறம் நிறைய கிடைக்குது டைமண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே. எலக்ட்ரா நான் பார்த்தது, ஏங்க எலக்ட்ரா கிடச்சிருக்குது, வேறு லெவல். ஏங்க சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓபி லூட்ஸுங்கிறது சரியாக தாங்க இருக்குது, வேறு மாதிரி கிடச்சிட்ருக்குது. எலக்ட்ரா கிடச்சிருக்குதுங்க. ஸோ ஓகே, எலக்ட்ரில் பறக்கிறேன். ஆஹா, ஃப்ரண்ட் வியூலேயே பறந்துட்டு, ஓ மை காட். ஸோ கைஸ், நான் வந்து ஃப்ரண்ட் வியூவில் பறந்துட்டு இருந்தேன். இன்னும் நம்மளுக்கு வந்து கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கல, மேபி அது கிடச்சிச்சு அப்படின்னா வேறு லெவலில் எலக்ட்ராலேயே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ட்ராகனை வந்து கில் பண்ணலாம். பட் கிராக்கர்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கல, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டைமண்ட் பிளாக்ஸு, டைமண்ட் செஸ்ப்ளேட்டு, வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிட்ருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், குட்டி கிடைக்குதுங்க லூட்டு. ஓகே, எடுத்துக்கோ எல்லாமே எடுத்துக்கோ. ஸோ ஓகேவா, வேறு லெவல். ஏங்க அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் போயிருச்சா? ஏங்க இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் வந்து ஸ்பேன் ஆகி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலான லூட்ஸ். அங்கே பாருங்கள், நெதரீட்டில் பூட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெதரீட் ஸ்வாடு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தினா எண்டர் ட்ராகன் ஃபைட்டிக்கு ரெடி ஆகிட்டுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் வேணும் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல் நெதரீட் ஆர்மரில் பார்த்தீங்கன்னா கவர் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயா ஃபெண்ட் வேணும். ஸோ ஐயா ஃபெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌச் ஓபி லூட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது, ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குலேயே சமையான ஒரு கடுப்பான விஷயம். அது ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கலாம், சீக்கிரமே முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ட்விஸ்ட் இருக்க போது, இதுனா தான் ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் போய் நெதர் ஃபோட்டோஸில் போய் நீங்கள் வந்து பிளேஸ் அடித்து பவுடர் எடுத்து அப்புறம் வந்து என் ஐயா ஃபெண்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படி? என்டர் பிளஸ் நம்மளுக்கு கிடைக்காது, ஐயா ஃபெண்டர் இந்த க்ரௌச் லூட்டில் கிடைக்காது. நம்ம எப்படி நெதருக்கு போய் தான் ஆகணும், ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத ஐட்டம் தேவை இருக்க ஐட்டம்லாம் தூக்கி வச்சுட்டேன். ஆச்சோ, இப்போ தான் தேவையில்லாதெல்லாம் தூக்கி வச்சுட்டா போட்டு அது மேலே போய் நின்ட்டேன். என்னங்க இதான்? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற லூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்களா, வேறு லெவலில். நான் வந்து கொஞ்ச நேரம் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கூட ஆகிருக்காது. சொல்லப்போனால் நான் ஃப்ரெண்ட் வியூ கூட ஒன்றும் மாற்றலை. அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்கச்சக்க மாட்டேன், வேறு லெவலில் வேறு லெவலுன்னு சொல்லி வேறு லெவலான ஓபி லூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னடா அவன் சும்மா சும்மா வேறு லெவல் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிறத. ஆனால் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா செம்மையான லூட் கைஸ், ஓபி லெவல்லாம் இதே தான் ஓபின்னு சொல்லலாம். பங்கமான லூட் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரம் கூட ஆகலை, ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஓர்க் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பட் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிது. ஏன்னா பார்த்தீங்கன்னா க்ரௌச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஓபி ஐட்டம்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் பங்கம் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நீட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ எலக்ட்ரா வந்துருக்க அப்புறம் வந்து செஸ் பிளேட் வச்சிருக்கேன். தேவைப்படும் போது செஸ் பிளேட் வந்து போட்டுக்கல, ஓகேங்களா? இது வேறு பவு வேறு பார்த்திங்க அப்படின்னா லெவல் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போதை நம்ம வந்து இருக்கிற பவெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டலாம், ஓகேங்களா? 10 என்சர்மெண்ட் வேணுமா? சரி ஓகே, இந்த என்சர்மெண்ட் பாட்டில் வச்சு நம்ம வந்து வேகமாக உடச்சு என்சர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கலாம். ஓகேங்க, இப்போதைக்கு 10 HP பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றிட்டேன். ஸோ 14 ஆகும், 14 ஏற்றி வச்சு நம்மளுக்கு வந்து 10 தான் தேவை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டலாம், ஓகேங்களா? இன்ஃபினிட்டி மட்டும் இல்லை, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. பட் பவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் இருக்குது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். சரி ஓகே, ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 பவுஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணி விட்டலாம், ஓகேங்களா? ஸோ 3 இருக்குதா மொத்தம், அப்போ 4 இருக்கும் போல சுருக்கி. ஐயோ, இதுக்கு வந்து 10 தேவை என்சான்மெண்ட். ஓ மை காட், இதுக்கு வந்து 6 போதும் போல சுரு. ஓகே, இதில் வந்து ஃப்ளேம் எஃபெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் எக்ஸ்பி ஏறிச்சு அப்படின்னு நம்ம வந்து அடுத்த 2 பவுவையும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து விட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இப்போதைக்கு பவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்டர்டாகன் ஃபைட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ எண்டு கிரிசன்லாம் உடைக்கிறதுக்காக. ஸோ இப்போவே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் உண்டு, ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி, ஓகேங்களா? இதுக்கப்புறம் டோட்டமும் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டம் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிட்டு, ஸோ வேறு லெவலான லூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு என்டர் டாகன் ஃபைட் வந்து ரெடி ஆகிட்டேன். இன்னும் சின்ன சின்ன ஆக்சசரிஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதுன்னு, நம்மளுக்கு வந்து ஹெல்மெட் இல்லை. ஸோ ஓகே, ஹெல்மெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட், இது ரெண்டு மட்டும் கிடச்சினா கூட போதும், ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வந்து போயிடல, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து வில்லேஜில் எல்லா வீட்டையும் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டேன். ஸோ வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு படியில், ஏங்க அப்படா ஃபைனலி பார்த்தீங்கன்னா நெதரைட் ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ ஒன்றுக்கே வழி இல்லாமல் நம்மளுக்கு வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஸோ என்னத்தை தூக்கி வீசலாம்? ஸோ ஓகே, அந்த ஹெல்மெட் தூக்கி வீசலாம், அப்புறமா எடுத்துக்கலாம்.
ஓகேங்க, இந்த ஒரு ஃபேண்ட் பற்றி நல்லா தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, ஏங்க இதில் வந்து த்ரோன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. அப்போ நம்ம போட்டுருக்கிறதுக்கு வீசிட்டு இந்த த்ரோன்ஸ் எஃபெக்ட் இருக்கிறது வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. த்ரோன்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் இருக்குது. ஸோ ஃபைனலி அதை பற்றி நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. சரி ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றா ஹெல்மெட் ஓகேங்களா. ஸோ ஹெல்மெட் மட்டும் கிடச்சி அப்படின்னா நெதருக்கு போயிட்டு எண்டர் பில்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் போர்டு வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டர் டாகன் ஃபைட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து டோட்டம்ஸ் இருக்குது, இதில் இருக்கிற டோட்டம்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து டோட்டம்ஸ்க்கும் பஞ்சம் இல்லாமல் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் தூக்கி ஓகே, இதெல்லாம் தூக்கி வச்சுனா ஃபைனலி கலெக்ட் பண்ணிட்டேன் ஓகே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்சிடியும் இப்போதைக்கு வந்து கிடச்சிச்சு ஓகே. 54 அப்சிடியும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி ஆகிட்டா. ஸோ நம்மளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றா ஹெல்மெட்டு. ஸோ பேசாமல் நான் வந்து இதே டைமண்ட் ஹெல்மெட்டே பார்த்தீங்க அப்படின்னா நெதரிங் கிட்டச்சு மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க வுட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்மித்திங் டேபிள் பார்த்தீங்கன்னா செஞ்சு அது கூட நம்ம வந்து நெதரிங் கிட்ட வச்சு ஹெல்மெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது நெதரிட்ட பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ ஃபைனலி அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான் இப்போதையது. ஸோ ஓகே, இது கூட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்லாம். எங்கே பாரு நெதரிங் கிட், நெதரிங் கிட், நெதரிங் கிட். ஐயோ நம்மளோட நெதரிட் பிளாக்காக தான் இருக்கா, என்ன ஒரு கொடுமை. சரி ஓகே, நெதரிட் பிளாக்கெல்லாம் வச்சிருக்கிறேன் நான். ஓ மை காட். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெதரிங் கிட் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இந்த எட்டு உட்டை பார்த்தீங்கன்னா வெளியே வீசலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளோட பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும் ஓகே. ஃபைனலி பார்த்தீங்க இப்போதைக்கு நம்மளோட டைமண்ட் ஹெல்மெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நெதரிட் இங்கிட்ட வச்சு நெதரிட் ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க நெதரிங் கிட் இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நெதரிங் கிட் தேவையில்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நெதரிங் கிட் கொண்டு போகிற விட்டுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்ம அது என்ன அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் ஓகே. இப்போதைக்கு ஒரே ஃப்ளிண்ட் கிடச்சி நம்மளுக்கு வந்து போதும். ஸோ ஃப்ளிண்ட் ஃப்ளிண்ட் ஃபைனலி கிடச்சிச்சு கைஸ். இப்போதைக்கு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து நெதருக்குள்ளே குதிச்சிடலாமா. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேவையான பொருள் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெதருக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான எண்டர் பில்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் போர்டு வச்சு ஹை ஆஃப் என்ற மட்டும் பண்ணிட்டு அப்படின்னா ஐயோ டே மண்டையா. ஏங்க க்ரீப்பர் பார்த்தீங்களா, சரியான உசாரு. ஸோ பரவாயில்ல, இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஓபி லெவலில் மாறியாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஆப்பிள், சாரி என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டு இப்போதைக்கு நம்ம வந்து நெதருக்குள்ளே உதிச்சலாமா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெதருக்கு போக ஆரம்பிச்சாச்சு. ப்ளீஸ்ரா ஏதாவது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணி விட்டாங்கன்னா சமையாக இருக்கும். ஸோ கரெக்டாக நெதர் ஃபோட்டோஸ்லேயே ஸ்பேன் பண்ணுவோம், வேறு லெவலில் இருக்குல்ல. இருந்தாலும் உனக்கு சரியான ஆசிரா ஜினேஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல எனக்கு காதில் வெளியிறது பரவாயில்லைங்க இருக்கட்டும். ஏன்னா ஓவர் ஊப் ஐயோ ஏங்க எனக்கு பிடிக்காத ஒரு பயம்னா இதுதான். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏங்க ஆசைப்பட்டது என்னதோ ஆனால் கிடச்சிது இதுதான் கிடச்சிருக்குது, வேறு வழி இல்லை. சரி ஓகே, பட் இங்கே நம்மளுக்கு சேஃப்டி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை ஆட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ லாவால் கூட நம்மளால் நீச்சல் அடிக்க முடியும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற எந்த ஒரு ஜீவனும் நம்மளை வந்து தொட்டு கூட சீண்டி கூட பார்க்க முடியாது ஓகேங்களா. சரி ஓகே, பட் இப்போதைக்கு நம்ம வந்து நெதர் ஃபோட்டோஸ் வந்து கண்டுபிடிச்சாகணும், வேறு வழியே கிடையாது ஓகேங்களா. சரி ஓகே, பேசாமல் நான் ஒரு ஐடியா பண்ண போகிறேன். ஸோ இந்த சீரை போட்டு நான் வந்து ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்பில் பேசாமல் போட்டு நெதர் ஃபோட்டோஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே போயிட்டு அப்புறம் உங்களை வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். ஆனால் இந்த கெஸ்ட் மண்டே வேறு போகிற வழியில் நம்மளுக்கு அம்புக்கிறாங்க. ஓ மை காட், அப்படா ஐயா ஐயோ ஜஸ்ட் மிஸ் மிஸ் ஆகிட்டா. டே 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 இரா, ஒரே ஒரு அடி வாங்கிக்கோ அப்பா. ஐயோ எங்க மிஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, ஒரே ஒரு அடி. எங்கள் கோல்டன் ஆப்பிள்லாம் வச்சு அடிச்சு விடாங்க. டே டே செத்துப்படா ப்ளீஸ்ரா. என்னங்க மேலே படவே மாட்டி, சரியான உசாராக நான் போட்டு அடிச்சு போடலாம் பக்கத்தில் போய். டே டே சாவடா, ஆடா சாவடா. டே பக்கத்தில் 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 இன்னொரு அடி. அவ்வளோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் பற்றி முடிச்சாச்சு. ஸோ ஓகே, நான் வந்து அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு தான் நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம அந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணி பண்ணுங்க. ஸோ கைஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பயம் பார்த்தீங்கன்னா பார்த்தா. ஸோ இந்த பயமில் தான் பார்த்தீங்கன்னா எண்டர்மென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆவானுங்க. ஸோ ஃபைனலி இவங்களை அடிச்சு எண்டர்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி போயெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எண்டர்பல்ஸ் இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப் என்ட்ரே செய்ய முடியும். நெதர் ஃபோட்டோஸ் லொக்கேஷன் தெரிஞ்சு என்ன பண்ணுறது, எண்டர்பல்ஸ் வேணுமில்லவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ் நம்மள்ட்ட வந்து அவங்களே அடிச்சுட்டு செத்து போயிடுவாங்க. ஸோ நம்ம மட்டும் இந்த கோல்டன் ஆப்பிள் மட்டும் நம்ம வந்து சாப்பிட்டு இருந்தால் போதும், என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் வேறு இருக்கா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சாவே கிடையாது தான். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தம்பி தம்பி எங்கே போகிற, ஒரே 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 ஒரு அடி வாங்கிக்கூட. அடி ப்ளீஸ் அடி வாங்கிக்கிறோம். எப்படியா இவங்கள்ட்ட வந்து எண்டர்பல்ஸ் எவ்வளோ எடுக்க முடியும் சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும்னு தெரியல. நம்மளுக்கு வந்து லூட்டிங் 3 ஸ்வாட் வேறு இருக்குது, பங்கமான நினைக்கிறேன். ஸோ ஸ்வாடே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்வாட் பங்கமான ஸ்வாடு என்ன கிடச்சிருக்குதா. என்னங்க இது லூட்டிங் 3 வச்சிருக்க, இருந்தாலும் ஒரு பையன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இப்போ உங்கள் டாடி அதுக்கு நம்ம சர்வேல எவ்வளோ எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தர் நடிச்சாவே எனக்கு வந்து 3 என்டர்பல்ஸ் ஒட்டையும் கிடச்சிச்சு நினைக்கிறேன். ஸோ பங்கமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இவன் நடிச்சு பப்போடி எத்தனை பேர் வரீங்களா, வாங்கடா ப்ளீஸ்ரா, எனக்கு வந்து என்டர்பல்ஸ் வேண்டாம், வாங்கடாடி. எவ்வளோ தைரியமாக தான் நிற்கிறேன், சும்மா வரும்போதெல்லாம் அடிச்சு கொள்ளுவீங்க, இப்போ வாங்கலாம்டா, வாங்கடா வாங்கடா, வாடா 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 வாடாக்கண்ணா வாடாக்கண்ணா சாவடா. ஐயோ சாக மாட்டேங்கிறானே. ஏக ஒரு என்டர்பல்ஸ் கொடுறா ப்ளீஸ்ரா, ஒன்னாச்சு கண்ணில் காட்டுங்களா ப்ளீஸ் ரெடி டி மண்டையா காட்டுறா ப்ளீஸ்ரா. ஐயோ என்னங்க, ஃபைனலி என்டர்பல்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறாங்க நான் பார்த்துட்டேன். ஸோ ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்க, நான் ஓரளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கண்ணி பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மள்ட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 16 என்டர்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பரவாயில்லைங்க, இதுவே நம்மளுக்கு வந்து போதும். ஸோ 12 பார்த்திங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஐஎஃப் என்ட்ரி செய்யறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், இதுக்கப்புறம் நான் வந்து ஃபோட்டோஸ் பக்கம் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். நீ வேற அங்கிட்டு போங்கடா, ஏன்டா காமெடி பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து போதும் என்டர்பல்ஸ் போதும். சரி ஓகே கேஸ், நம்ம வந்து அப்படியே வந்து நெதர் ஃபோட்டோஸ் பக்கம் கிளம்பலாம் ஓகேங்களா.
ஆனால் என்னங்க இது இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா காமிச்சிச்சு, பட் இங்கே வந்தால் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் இருக்குது. ஸோ இங்கே நதர் ஃபோட்டோஸே காணும், என்னாச்சுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோண்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேஸோட சவுண்டு கேட்குது, பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பேமர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த அது சவுண்ட் எனக்கு கூட கேட்குது, பட் ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியும், பட் நதர் ஃபோட்டோஸே கண்ணுக்கே காணுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன், பைபிளை கண்ணில் சிக்கவேனா அப்படிங்கிறான. இங்கே பாருங்களேன் கேட்குது உங்களுக்கு, எனக்கு கேட்குதுங்க, மேலே தான் கேட்குது, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேது. ஓ மை காட், இது எப்படி கண்டுபிடிப்பேனே தெரியலையே. அச்சோ சரி ஓகே, தோண்டி பார்ப்போம். ஏங்க இந்த மாதிரி ஒரு நெதர் ஃபோட்டோஸ் வந்து பார்த்ததே கிடையாது, ஃபுல்லாகவே இந்த மண்ணை வச்சு நம்ம வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடம் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி மறைஞ்சிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபுல்லாகவே இந்த நெதர் ஃபோட்டோஸே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக நெதர் ஃபோட்டோஸாக இருக்குது. அப்படி மறைச்சி வச்சிருக்காங்க இந்த பயமில்ல, ஏனே தெரியல. சரி ஓகே, இங்கே என்னடா இவ்வளோ லாவா வருதுன்னு சொல்லி நான் வந்து லாவா ஃபஸ்ட் வந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பிளேஸ் அடித்தேன் அப்படின்னா பிளேஸ் ரோட் பார்த்தீங்கன்னா லாவால் விழுந்துருது. ஐயோ இவனுக்கு வேற அடி, ஒரு செகண்ட் இருங்கடா வண்டா பையில அழைச்சி ஓகே, நம்ம வந்து அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அழைச்சிட்லாம். எங்கடா மேலே போகிறேன், ஏதாவது தந்திருக்கானா ஸோ ட்ராப் பண்ணுறையே. சரி ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து எத்தனை தேவைப்படும் சரியா தெரியல. ஸோ அடிக்கிறதுக்கு அடிச்சுக்கலாம். ஸோ அவனால பற்றி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து ஃபயர் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கனால அவனுக்கு ஃபயர் விட்டுட்டே இருப்பானுங்க. ஒன்று நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அடிச்சு விட்டுலாம். சரி ஓகே, அடி அடி இதுனா சா சாவு சாவு. ஐயோ அந்த இது லாவா அடைக்க மறந்துட்டேன். ஸோ ஓகே ஒரே செகண்ட் இருங்கடா இருங்கடா, லாவா மட்டும் அடிச்சு விட்ல, ஏன்னா நம்மளோட பிளேஸ் ராட் பார்த்தீங்க அப்படின்னா லாவாக்குள்ள விழுந்துருது. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாவா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி விட்டேன். ஸோ ஓகே, ஆஹா வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பிளேஸ் ராட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் கொடுத்துட்டாங்க, வேறு லெவல் தான். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ண வேண்டியதாக. ஸோ எதை தூக்கி ஓகே, இதை தூக்கி வச்சுட்டு நான், அதுக்கப்புறமா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளேஸ் ராட் வந்து எடுக்க வேண்டியதாக. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ஓரளவுக்கு வந்து பிளேஸ் ராட் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஓகே, இன்லி பார்த்தீங்கன்னா ஒரு 14 பிளேஸ் ரோட் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12 IFN வந்து பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே பிளேஸ் பவுடர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 21 எனக்கு தேவை இல்லை, ஒரு 12 போதும். அப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்போ நம்ம வந்து மேபி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகே 12 இருக்கா, ஏங்க 12 பண்ணிட்டேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா 12 IFN பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 எக்ஸ்ட்ராவே இருக்குது நம்மள்கிட்ட வந்து என்டர்பிரைஸாக இருக்குது, ஸோ அதை மேபி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் இவங்க தொல்ல தேவையில்ல, ஒன்றுமே தொல்ல பண்ணல கதை, நான் தான் அவனுங்களும் தொல்ல பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன்னா போட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கேன். ஸோ அவங்களா பற்றி என்ன ஒன்றுமே பண்ண முடியல, பாவம் பயப்பிளிங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெதர் போர்ட்டில் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டா. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எதாவது தப்பாஸ்னா மேலே போய் வைக்கணும். சரி ஓகே, இருங்களாண்டா, ஏன்டா டே நான் போகிறேன்டா, ஏன்டா நீங்கள் சாகுறீங்க, தேவையில்லாமல் சாகாதீங்கடா, இருங்கடா நான் கிளம்பிடுறேன்டா, கண்ணாக்கலா செல்லாமல் புச்சு குட்டியில் நான் போயிடறா விடுறா. அவனுக்கு பாவம் சாகிறதுல அவ்வளோ ஆசையாக இருக்குது போல. சரி ஓகே, இது மேலே ஏறிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெதர் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டா அப்படின்னா ஃபைனலி இந்த நெதர் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும் நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி பார்த்தலாமா. ஸோ இங்கே இருக்குது ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ஓகே வச்சிருக்கிறேன். ஸோ ஓகே, இதை வந்து பற்றி விட்டலாம். ஓகே பாய் பாய் ராஜ் குட்டீஸ், எங்கடா நீங்களும் வரீங்களா, என்னங்க அவங்களும் வர ஆரம்பிச்சாங்க போல. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன பயமே, எங்கள் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன் போல. ஐயோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓவர் வேர்ல்டு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் நான் ஓவர் வேர்ல்டு பார்க்குறேன், செமையாக இருக்குது. சரி ஓகே, இது வந்து டார்க் ஒர்க் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்டர்பிரைஸ் தூக்கி போடலாம் தான் பார்த்தேன். ஸோ ஐஎஃப் என்ட்ராஸ், பட் ஆனால் கொஞ்சம் தரைத்தளமாக நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ ஓகே, அங்கே போய்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ன்றது வந்து தூக்கி யூஸ் பார்க்கலாம். ஸோ எங்கிட்ட போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து போயிட்டு நான் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஃபைனலி நான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜுக்கு கீழே தான் ஸ்பேன் ஆகுது. ஸோ ஏன் என்ன காரணம் சொல்லி புரியல. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வச்சுனா பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஐயோ ஒடிச்சு போச்சே, ஏங்க இப்போதை நம்மள்ட்ட வந்து 11 தான் இருக்குது. ஸோ ஓகே, அங்கேருந்து பொத்தி பொத்தி கொண்டு வந்தேன்டா, ஏன்டா அப்படி பண்ணிங்க. சரி ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீசி பார்க்கும். இதே இடம் தான் இஸ்ரோ கரெக்ட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிணத்துக்கு உதிச்சு அப்படின்னா பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட், நிறைய டைம் வந்து பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுது. ஸோ கிணத்து வழியாக போனால் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து கிணத்தை வந்து நோண்டி உள்ளே போக ஆரம்பிச்சால் நம்மள்ட்ட வந்து அக்வா எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூச்சு ஓரளவுக்கு தாங்கி பிடிக்கிறான். சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கீழே போல. ஆஹா வந்துட்டு பார்த்திங்களா, ஏங்க ரொம்ப பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு செஸ்ட் வேறு இருக்குது. ஸோ பாருங்கள் கரெக்டாக ஒரு கிணத்துக்கு நேராகவே அவனுக்கு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஒரு மாதிரி ஒரு டிசைன், ஐயோ கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை. ஸோ அதனால் பயப்பட வேணாம் ஓகேங்க, லைட்டாக டர் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எண்டு பொருள் கண்டுபிடிக்க வேண்டியதாக, இது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு கண்ணி பண்ணுறேன். ஸோ கை, சத்தியமே எனக்கு புரியவே இல்லை ஸ்ட்ராங் ஹோல்டு ஏன் தான் இவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க சொல்லி, ரொம்ப மறைச்சி மறைச்சி வச்சிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னாட்ட ஒரு சேட் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா என் ஃபோனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, பட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ மாப்ஸ் மட்டும்தான் காட்டும். ஸோ இது வழியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு வந்து ட்ரை பண்ணலாம் முடிவு பண்ணேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்பேஸோட ஸ்பேமர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரியல, அங்கே செஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா ரொம்ப தூரத்தில் அது பக்கத்தில் தான் ஸ்பேமர் இருக்குது. ஸோ ஸ்பேமரில் ஸ்பேமருக்குள்ளே இருக்கிறது அந்த சில்வர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அப்படி துடிக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கண்ணுக்கு தெரிய முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட சர்வைவல் வேர்ல்டில் நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெல்டன் ஃபார்ம். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பண்ணேன். சேம் அதே இதில் தான் நான் வந்து இதையும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகி போகுதா. ஓகே, ஃபைனலி பார்த்து நான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் பக்கம் வந்து இப்படி தான் வர முடிஞ்சு. ஸோ வேறு வழி இல்லை, ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் பண்ணி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஓகேங்களா. ஸோ ஓகே பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் உடச்சு நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டு போட்டுக்குள்ளே குதிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக வந்துட்டேன். ஓகே, ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேமருக்கு பார்த்திங்கன்னா சதமட்டு உடச்சுட்லாம். அவ்வளோதான் இஸ் கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், பட் சமையான ட்ரிக் தான் வச்சிருக்கேன் நான் கை வீசம். அதனால் பார்த்தீங்கன்னா பக்கம் வந்துச்சு. ஏங்க கரெக்டாக கொண்டு வந்திருக்கேங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்துருக்குது நம்மள்ட்ட. இன்னும் ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எண்டு பொருளில் குதிச்சிட வேண்டியதான். ஸோ தேவையில்லாத பொருளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாவலத்துக்கு வீசிட்டு இந்த பெட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பேன் பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுனா. ஸோ இப்படி சாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா செத்துட்டுனா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணியாச்சு வைக்கீங்களா. சரி ஓகே, இப்போதைக்கு வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தூக்கி வச்சிடலாம் வைக்கீங்களா. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். ஸோ எந்த டேகனை வந்து ரிஃபிட் பண்ணுறதுக்காக என்னென்ன சம்பவங்கள் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே, குதிச்சிடலாமா? ஸோ ஓகே, குதிச்சிடறா ஜினேஷ். ஓகேங்க. ஸோ ஓகே, ஒரு நல்ல ஸ்பேன் தான் பார்த்தீங்கன்னா ஆகிருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இருக்குது? ஸோ இங்கே வா. ஆமாம் கைஸ், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போனால் தான் நம்மளுக்கு வந்து டிராகனோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே நம்ம வந்து மேலே ஏறி பார்க்கலாம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டிராகன் வந்து பறந்து பறந்து போகிறாங்க அப்படி இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா எந்த வழியாக இருக்குது சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ ஓகே, நான் வந்து வானத்தை பார்த்துட்டேன். ஸோ வானத்தை இது என்ன தெரில, வானமே இல்லை என்னென்ன தெரில. ஸோ ஓகே வந்தாச்சு. ஸோ கைஸ், இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்குது. ஸோ ஸோ இப்போதைக்கு நம்ம வேகமாக போயிட்டு பிளாக் போட்டு மேலே ஏறி என் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைக்கீங்களா. சரி ஓகே, இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக இருக்குன்னு தெரியுது. ஓரளவு ஹைட்டான லொக்கேஷனாக இருக்குது. ஸோ இது மேலே என்ன நம்மளால் பார்த்து ரெண்டு மணிக்கு முடியுது. டிராகன் மண்டையா என்னங்க இந்த டிராகன் வந்து அடிட்டே என்னங்க வே எங்க வந்ததுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சுட்டு அடி டிராகனே ஒரே சீன் இருடா செல்லக்குட்டியில் எந்த டிராகனில் என் புச்சுக்குட்டியில் இருடா ப்ளீஸ்ரா அடியே அடிக்காதரா என்னங்க வே இப்போ தான் வந்தால் இதுக்கே இந்த அடி அடிக்கிறான் அடி இருடா அடி என்னங்க என் ட்ரோன்ஸ் எஃபெக்டில் தான் அடி வாங்கிட்டு போகிறான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து வேகம் மேலே எல்லாம். ஸோ அந்த டிராகன் பற்றி நம்ம வந்து ரொம்ப அங்கே பாருங்களேன் ஏங்க டிராகன் பிரீத் போட்டுருச்சுங்க, சரியான உஷாராக இருந்த டிராகனு. ஸோ ஓகே, இப்போதை வேகமாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறலாம். என் ஹார்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்மியாகுது. ஸோ இந்த என்சன்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் வந்து வேகமாக சாப்பிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக மேலே போல வைக்கீங்களா. ஓகே போடா சா, போடாதா சா, சாவடிச்சு இது போட்டுற போனடா அசிங்கமாக போயிருந்தா. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்துட்டேன். ஸோ ஓகே, இந்த எண்டு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரேக் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்க, என்னங்க நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது என்னென்னு தெரியல. சுருக்கி இப்போதைக்கு ஒர்க் ஆகிறதா பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இங்கே இருந்தால் இதுக்கு தான் பவு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இதே என்ற டிராகன் மண்டையா என்னங்க இவன் தூக்கி துப்பி துப்பி விட்டுட்டு போயிடறா இங்கே ஒன்று உடச்சிட்டேன் நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுது. ஸோ ஃபைனலி இதையும் பார்த்தீங்கன்னா வந்து உடச்சு விட்டுல வைக்கீங்களா. ஸோ ஓகே, ஐயோ ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் மேலே ஏற்றி விடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இரு டிராகன் ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. ஸோ அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் நெருப்பு ஏரியல. ஸோ என்னென்னு தெரியல. ஸோ அங்கே போனான்னு தெரியவரும் ரெண்டு கிறிஸ்டல் இல்லையா என்னென்னே தெரியலைங்க. ஸோ பக்காக்கா இப்போச்சோ ஓகே பக்கான நல்லா இருக்கு. ஓகே இது ஃபுல்லாக உடச்சிட்டேன். ஸோ ஓகே அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு பார்த்தீங்களா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து உடச்சு விட்லாம். ஸோ ஓகே பட்டுச்சா படலை. ஸோ கீழே இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கொடுக்குது நல்லாவே. ஸோ ஓகே எங்க இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா சரியான டிராகனாக இருக்குது. எனக்கு வந்து பவர் பிரீத்லாம் போட்டுட்டு பங்கம் பண்ணிடுச்சேன். ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன் ஃபைனலி. இங்கிருந்து ஒரே இடத்துலேருந்து நம்ம வந்து ரெண்டு மூணு முடிச்சாச்சு. ஸோ ஓகே இப்போது இங்கே ஒன்று இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா உடச்சுடலாம். ஐயோ இந்த டிராகன் பிரீத் செமையாக குறைக்குதுங்க வேறு லெவலில். ஓகே நம்ம வந்து என்சன்மெண்ட் கோல்டு லம்பில் வந்து சாப்பிட்டு பவர் இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிட்ட வந்து பார்க்கலாம். உடச்சிட்டேன்னா ஏங்க வேறு லெவலு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சலாம். ஸோ அந்த பக்கம் வந்து நிறைய தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை தெரியலையா இல்லை ஒருவேளை அங்கே இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஒருவேளை அங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்து உடச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ பங்க பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நிறையவே உடச்சிட்டேன். மேலே தெரிஞ்சு ஒரு அஞ்சையோ ஆறோ உடச்சிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இன்க்ரீஸில் ஸோ இன்னும் ரெண்டோ மூணோ தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போய் பார்ப்போம் வைக்கீங்களா. சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸில் உடச்சு பிளாக்ஸ் பார்த்தீங்களா கோல்டன் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறேன். ஓகே என்ன டிராகன் பார்த்தீங்கன்னா ஐயோ இங்கே பாருங்க என்ன வந்து அடிச்சுட்டு ட்ரோன் சஃபிக்கில் அது அடி வாங்கிட்டு போது ஏன் இருக்குது கைஸ். நான் கூட இல்லை நினச்சேன். ஸோ ஒன்று ரெண்டு இருடா ஒரே செகண்ட் இருடா ஒன்று ரெண்டு. ஸோ இது வந்து ரெண்டு கூண்டுக்குள்ளே இருக்குதுங்க. ஸோ மேலே ஏறி நம்மளால் பார்த்திங்கன்னா அடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெருசு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளேயே ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேலே ஏறி தான் அடிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக பிளாக் போட்டு சீக்கிரம் சீக்கிரமாக அதை உடச்சிட்டு டிராகனோட வந்து ஃபைட்டுக்கு வந்து போகலாம். ஸோ டிராகன் வந்து வெறித்தனமாக காமிச்சு கில் பண்ணலாம். பார்ப்போம் என்னென்ன சம்பவங்கள் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட்டாக கில் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது சொல்லி பார்க்க முடியும். டிராகன் டிராகன் இருடா ப்ளீஸ்ரா இருடா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நம்மள வந்து பறக்க விட்றக்கூடாது. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா பறக்க விட்ருவோம் டிராகன் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மள வந்து இன்னும் பண்ணலாம். ஸோ அதான் வந்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. பறக்க விட்டுச்சனால் வந்து எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. ஏன்னா என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஜி பண்ணுறதுக்கு வாட்டர் பக்கெட்டும் இல்லை. என்னோட பூட்ஸோட பவர் தான் என்னை வந்து காப்பாற்றி ஆகணும். வேறு வழியே கிடையாது. செத்தனா கூட செத்து தான் ஆகணும். சரி ஓகே
இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ இது மேலேயே நம்ம ஏறி அதையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி விட்டுலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டே ரெண்டு தான் நினைக்கிறது இருக்கிறது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வேகமாக மேலேயே பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 31K ஃபேமிலி நோக்கி பறக்கலாம். ஸோ இன்றைக்கே முடிஞ்ச நம்மளால் பார்த்தீங்கன்னா 31K வந்து ரீச் பண்ண முடியும். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. ஸோ ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா உடச்சி கைஸ் இன்னும் ஒன்றே ஒன்று இது. ஸோ அந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து அடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போமா. மேபி அடிச்சுட்டா அப்படின்னா நம்ம வந்து கீழே போய் டிராகன் அடிக்கவே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே அடிச்சிச்சா ஆஹா மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு மூணு வந்து விட்டு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ மேபி லக்கில் ஆ என்னங்க அடிச்சிட்டேன் ஏங்க ஏதோ லக் இருக்குது எனக்கு நினைக்கிறேன். டே டிராகன் முடியா வந்துட்டுண்ணா வந்துட்டேன் எங்கடா இருக்கேன் அங்கே தான் இருக்கேன் விடுறேன் ட்ரைட்டன்ட்டேன். கரெக்டாக அடிச்சிச்சா போனால் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் அப்படிங்க நிரூபிக்கணும் ஓகேங்களா. ஸோ அடிச்சிருச்சா ஏங்க அடிச்சிருச்சுங்க என்னங்க இது ஜினேஷ் சத்தியமே நான் நம்ப முடியலைங்க. நான் சும்மா கூட்டாமல் விட்டேன். ஸோ அது தெரியாமல் அடிச்சிருக்கேன் டிராகன் வந்து அடிச்சு போயிடுச்சு போல. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக டிராகனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படியாவது டிராகன் வந்து ரிஃபீட் பண்ணி தீரணுங்க. ஸோ நம்ம தான் அதை ரிஃபீட் பண்ணோம். ஸோ அது என்றைக்குமே நம்மளது ரிஃபீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியோட பார்த்தீங்கன்னா வந்து டிராகனை பார்த்தீங்கன்னா ட்ரைட் விட்டு பவ் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே அது வந்து உட்கார ஆரம்பிச்சு. இப்போ நம்ம ஸ்வாட் வச்சு சும்மா வெளி வெளின்னு வெளிக்க ஆரம்பிச்சிடலாம். டேடி கத்தாதா ஏங்க டிராகன் ஒரு மாதிரி கத்துதா அதெல்லாம் வலிக்குது. ஸோ ஓகே அட்ரா அட்ரா சாகடா சாகடா டிராகன் பைப்பில் செத்துப்போ 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 டிராகனே சாவு 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 ஏங்க என்ன எவ்வளோ வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஏங்க ஓரளவுக்கு கம்மி பண்ணிட்டேன் ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே கம்மி பண்ணிட்டேன். ஸோ ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு டைம் வந்து கொஞ்ச நாளே நம்ம வந்து டிராகனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கில் பண்ணிடலாம். ஆஹா டிராகன் பிரித்து விடுதுங்க டிராகன் பிரித்து விடுது. ஸோ ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் இன்சன் கோல்டன் ஆப்பிள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது வரவரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் போட்டால் வந்து கரெக்டாக ஆகிக்கலாம் வைக்கிங்களா. சரி ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆஹா டிராகன் வந்துச்சு போகலாம். ஸோ ஓகே எங்கள் டிராகன் வந்துருச்சு. டே டே ஸ்வாட மாத்திர ஸ்வாட மாத்திர எங்கள் அடிக்க ஆரம்பிச்சு மறுபடியும். ஸோ டிராகன் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து நான் வந்து திடீர் பார்க்கல. ஓகே ஆட்ரா 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 டிராகன் மாதிரி கத்து ஏன்னே தெரியல வந்து உட்காந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்துது. ஸோ அது வந்து காதுக்கே வலிது எங்க பறந்துச்சுங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த் வந்து கம்மி பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு டீம் இல்லை ரெண்டு டீம்லேயே பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து கில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா. சரி ஓகே டிராகன் ப்ளீஸ்ரா வாடா செல்ல குடியில் ஆ வந்துருச்சுங்க. ஏன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா டிராகன் வந்துருச்சுங்க. ரொம்ப நல்ல டிராகனாக இருக்குதுங்க. இது எனக்கு அடிக்கவே மனசு வரல. பட் இதை அடித்ததான் பார்த்தீங்கன்னா டிராகனை பார்த்தீங்கன்னா அசி மெயின் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இதை அடிச்சுதான் ஆகணும். ஓகே இதே பார்த்தீங்கன்னா ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு டைம் உட்காந்துச்சுனா போதும் நான் வந்து டிஃபீட் பண்ணிடலாம். ப்ளீஸ் டிராகனில் செல்லக்கூடிய ஐயோ இது பிரீத்தை விட்டு தொலையுதே. ஸோ பிரீத்தெல்லாம் விடாது சரியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் முட்டை எடுத்துகிட்டு போய் நான் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணுறேன் ஓகேவா. சார் பார்த்தீங்கன்னா பறந்துடாரா செல்லக்கூடிய புஜிக்குடியில் ஏங்க நான் சொன்ன பேச்சுக்கிட்டு பறக்கவே இல்லைங்க. இன்னும் ரெண்டு அடி ஓ மை காட் இன்னும் ஒன்றே ஒன்று ஃபைனலி ஃபைனலி கைஸ் நான் வந்து டிராகனை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரௌச் ட்ராப் ஓபி ஐட்டம் அப்படிங்கிற மாடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டிராகனை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க எக்ஸ்பி மலை அப்பெலிகிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நினஞ்சிக்கலாம் இப்போ எக்ஸ்பியில். ஸோ நல்லாவே இருக்குது. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 51 HP பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சாகவே இல்லை நினைக்கிற இந்த மோடில். ஸோ என்னாலே நம்ம முடியல. ஸோ இந்த மோடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் கூட சாகவே இல்லை இல்லை ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஓபியன் லூட்ஸில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கணும் அல்லவா. ஸோ அதனால தான் ஸோ ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராகனோட எக் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க லைக் பண்ணால் பார்க்குறாங்க அதெல்லாம் மறக்காம பண்ணி விட்டுருங்கப்பா சரியா. சரி மறக்காம பண்ணிடுங்க பண்ணிடுவேன் நம்பரா. சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த லைட் இப்போ தானே கீழே விழுகாது. ஏன்னா என்கிட்ட வந்து இது இல்லை. ஸோ அது என்னன்னா அச்சோ டார்ச் பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் டார்ச் வந்து எடுத்துகிட்டு இதை வச்சு தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த எக் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எதை தூக்கி வீசலாம். ஸோ இதை வந்து தூக்கி வீசிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இல்லை தான். இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை. அந்த எக் மட்டும் கையில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எக் எங்கே போச்சு அங்கே தான் இருக்குது. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிராகனோட எக் பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து உடச்சிட்டு ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டு. ஸோ ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஆமாம் இந்த இடத்த வந்து உடச்சு விட்டு உள்ளே வந்து டார்ச் வச்சு விட்டு இதை பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டு அப்படின்னா அதை ஃபைனலி இந்த டிராகன் எக் இஸ் இன் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக பங்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ஏறிட்டு ஃப்ரெண்ட் வியூ வந்துருக்குறீங்களா. ஃப்ரெண்ட் வியூ வந்ததுக்கப்புறம் வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோட என்னிக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ என் கையில் பார்த்தீங்கன்னா டிராகன் எக் இருக்குது. ஸோ இந்த க்ரௌச் ட்ராப் ஓபி ஐட்டம் அப்படிங்கிற மாடு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாடலிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ வீடியோ ஸோ டபாய் சார் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். பை பை.